கழக நிர்வாகிகள் உடனுக்குடன் கொடுத்து இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துக்கு எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணைக்கணங்க இன்றைக்கி கொடுக்க இருக்கிறோம். இப்போ லாரி வந்து இப்போ ஒரு லாரி வந்துருச்சு, ரெண்டு லாரி மெட்ராஸுக்கு அனுப்புகிறா இருந்துச்சு, அப்புறம் வேண்டாம் தஞ்சையில் ரொம்ப பாதிப்பு வந்திருக்குன்றதுக்காக இப்போ தஞ்சைக்கு அனுப்ப போகிறோம், நெல்லைக்கு அனுப்ப போகிறோம். நெல்லையில் தச்சை கணேசராஜா அவர்களுக்கு அவங்கள கொடுக்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். கனமழை காரணமாக இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் தென் மாவட்டங்களில் போய் அதை சரி செய்து அனுப்புகிறாங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இந்த அரசு தூங்கி கொண்டு இருந்திருக்கு, தூங்கி கொண்டு இருந்து எல்லா பாதிப்பு அடைஞ்ச பிறகு மக்களை போய் பார்க்கறதுக்கு போகிறது இந்த அரசுடைய வாடிக்கையான ஒன்று ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு வந்து வானிலை ஆராய்ச்சி மையம் முன்னெச்சரிக்கையாக எத்தனையோ தடவை சொல்லியிருக்காங்க. இந்த அரசுக்கு முன்னால காட்டிலையும் இப்போ வந்து தகவல் தொழில்நுட்பம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. எங்கே அதிக மழைப்பொழிவு இருக்கும், எங்கே குறைவாக இருக்கும், எங்கே ஆரஞ்சு அலர்ட்டு கொடுக்கணும், எங்கே ரெட் அலர்ட்டு கொடுக்கணுன்றத முன்கூட்டியே அறிவிச்சிடறாங்க. வழக்கம் போல நம்ம முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகாரிகளே பலிகடா போட்டுறாங்க. இப்போ சென்னை வந்து எவ்வளவு மோசமாகி போச்சு, இவங்க சொன்னதின் அடிப்படையில் தான் பாதிக்கப்பட்டாங்க மக்கள். ஒரு சொட்டு மழை நீர் தண்ணி கூட நிற்காதுன்னு அமைச்சர்கள்லாம் வாய்களையே பேசுனாங்க. அங்கே இருக்க மேயர் சொன்னார், எவ்வளோ மழைப்பொழிவு வந்தாலும் உடனே வடிகால் அமைக்கப்பட்டிருக்கு 4000 கோடிக்கு அப்படின்னாங்க. 4000 கோடி கடலில் கலைஞ்சு கரைஞ்சு அதை முதல்ல வாய்ஸ்ன்னு முதல்ல சாப்பிட்டு அந்த முதலையே சென்னைக்குள்ளே வந்துருச்சு. வாய்க்கால் வழியாக முதலையே வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை, முதல்ல வரல, கார்லாம் பறக்கல, அதெல்லாம் இவங்க ஆட்சியில் தான் வினோதமாக நடக்குது. இப்போ 4 மாவட்டம் இப்போ தென் மாவட்டங்களில் அலர்ட்டு, தென் மாவட்டங்களை பாருங்க, அங்கே ஒரு அமைச்சர் தான் இருக்கார். எல்லா அமைச்சர்களும் இன்னைக்கு மாநாட்டு பணியில் தான் முக்கியமாக எல்லாம் மும்முரமாக இருந்தாங்க. நேற்று வரைக்கும் பார்த்தா எல்லாம் மாநாட்டு பணியில் போய் அப்போ தான் முதலமைச்சருடைய அவருடைய பாராட்டை பெற முடியும், அவருடைய நம்பிக்கையை பெறன்றதுக்காக எல்லாரும் அங்கே போயிருந்தாங்க. இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை கொடுத்து இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் துண்டாடப்பட்டிருக்குன்றாங்க. அந்த பாலத்துக்கு இடையில போற பாலத்துக்கு 5 அடி 10 அடி மேலே தண்ணி போகுதும். மக்கள் பூரா என்ன ஆனாங்க என்னன்றதே ஒன்றும் தெரியல. எத்தனை பேர் கடலுக்கு இழுத்து போச்சு, தனி வெள்ளம் இழுத்துட்டு போச்சுன்னே தெரியல. இந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அங்கே ஒரே ஒரு அமைச்சர் தான் இருக்காரு. இப்போதான் உதயநிதி போனான்னு நீங்க சொல்றீங்க. எல்லாம் வந்து கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி சொல்ற மாதிரி இந்த அரசாங்கம் வந்து எல்லாமே பாதிப்பான மக்களை பாதிப்பு அடைய விட்டுட்டு அப்புறமேலு போய் நான் நிவாரணம் செய்யற மழையெல்லாம் மழை நீர்லாம் வடிஞ்ச பிறகு மழை தண்ணி இருந்தால் நாங்கள் எப்படி வர முடியும்னு கேட்குறாங்க. எங்கள் காலத்துலலாம் அப்படி இல்லை, எங்கள் அம்மா காலத்துலேயும் சரி இதே மாதிரி மழை வெள்ளம் வந்திருக்கு, பாதி புயல் வந்திருக்கு, பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. முதல்ல எங்களை அலர்ட் பண்ணி எல்லா அமைச்சர்களையும் பிரித்து நைட்டோட நைட்டாக அங்கே போய் இருக்குன்னு சொல்கிறாங்க. மழையிலே நாங்களாம் நனைஞ்சிட்டு தான் மேலே பார்த்தோம் எல்லா இடங்களையும். அம்மா கால 2015 அப்படி தான் எல்லா புயல் காலத்திலையும் நாங்கள் போய் முதல்ல போயிடுவோம். தெரிஞ்ச உடனே முத நாளே இந்த மாதிரி அலர்ட் கொடுத்த உடனே போயிடுவோம். இப்போ அந்த காட்டிலையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷம் நம்ம பின்னால் வந்துட்டோம். இப்போ முன்னோக்கி வந்துட்டோம். எல்லா ஊடகங்கள்லேயும் சரி வலைதளங்களில் என்ன நடக்குதுன்றதை உடனே அத்துப்படியாக சொல்லிடுறாங்க. அது கரெக்டாக மழை பொழிவு. இப்போ வெளிநாட்டில் என்ன வகையாக கடைப்பிடிக்குதோ அதே இது நம்முடைய மாநில நம்ம நாட்டிலையும் இன்னைக்கு வந்து இந்த மாநில ஆராய்ச்சி மையத்தினுடைய அறிவிக்கை வந்து துல்லியமாக இருக்கு. ஆனால் அப்படி இருந்தும் கூட இந்த அரசு தூங்கி கொண்டு விளம்பர அரசாக விடிய அரசாக விழித்து கொண்டு இருக்கிறது. நேற்றைக்கு முன்தரம் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு தானே நினைக்கிறேன், நம்ம முதலமைச்சர் கோயம்புத்தூர்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. அந்த கொட்டுற மலையில் போய் முதல்வர் நாம் நம்ம முதல்வர் திட்டத்தை மக்களின் முதல்வர் திட்டத்தை தொடங்குறார். மக்களை வாட்டி வதச்சி அதில் போய் என்ன தொடங்க வேண்டியிருக்கு? ஏன் இதில் தொடங்க? மழை விட்ட பிறகு எவ்வளோ காலங்கள் இருக்கு? மழை விட்ட பிறகு செஞ்சிருக்கலாம் அந்த முதலமைச்சர். அதிலே மக்களை வாட்டி அடக்கிறார். இன்னைக்கு நம்ம மதுரை எடுத்துக்கோங்க, நேற்றுல இருந்து மழை பெய்யுது. நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன அறிக்கை கொடுத்துருக்காரு?
விடுமுறை அறிவிச்சிருக்காரா? எல்லா அரசு ஊழியருக்கு பள்ளி குழந்தைகளுக்கு எது அறிவிக்கல, என்ன நடவடிக்கை எடுக்கல? இன்னைக்கு ராமநாதபுரத்தை காட்டிலும் மதுரையில் தான் டெங்கு அதிகன்றாங்க. புது புது காய்ச்சல், நானே 10-12 நாள் காய்ச்சல் இருந்து இப்போ தான் என்னுடைய இன்னும் கூட அது இன்னும் சளி இருக்கு நெஞ்சில், அந்த அளவுக்கு இருக்கு மோசமா. இப்போ பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு, இப்போ உங்கள்ட்ட சொல்லி அதனால இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி உடனே நம்ம நெல்லைக்கு அனுப்பணும், உடனே அனுப்பிச்சி விடுங்க ராஜு அப்படின்னாரு. உடனே மாவட்டம் அனுப்பிச்சி விடுங்கன்னு எல்லாத்திலையும் சொல்லி இப்போ அனுப்பிச்சி விட போகிறோம். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு சரியான அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க, எதிர்கட்சிகளின் கண்ணத்தில் அரைந்தார் போல் அந்த அறிக்கை இருக்கு. அந்த அவங்க என்ன வெள்ள வடிஞ்சு 4 நாள் கழிச்சு போய் பார்த்த பிறகு அவங்க என்ன சொன்னாங்க, அந்த ஊடகங்கள்ல இருந்ததெல்லாம் போடக்குவங்க, அந்த ஊடகத்துல வந்துச்சு இல்லையா, மழை பெய்யும் போது மக்கள் என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க துன்பப்பட்டாங்கன்றத அவங்கள காமிச்சாங்களா? இந்த மாதிரி வெள்ள நிவாரண குழு பார்க்க வர்ற மத்திய குழு வர்றத இவங்க நல்ல இடத்துல நல்லா போய் அவங்களுக்கு காப்பி டீ வாங்கி கொடுத்து அந்த அதிகாரிகளை குளிப்பாட்டி அனுப்பிச்சி விட்டுறது, என்ன செய்யணுமோ செஞ்சு அனுப்பிச்சி விட்டுறாங்க, அவங்க பேட்டி கொடுத்துட்டு போயிடுறாங்க. மக்கள் இங்கே வாடி இருக்கான், ஏன் அப்படி அப்படி சொல்லியிருந்த அந்த அரசாங்கத்தை அவங்க பாராட்டுறது தேவையில்லை, அதிகாரி பாராட்ட வேண்டியது இல்லைங்க. நீங்கள் கேட்குறீங்க அதிகாரி பாராட்டணும், மக்கள் பாராட்டணும், மக்கள் பாராட்டினது தான் இந்த அரசு உண்மையாக செயல்பட்டுக்குன்னு அர்த்தம். அது எதிர்கட்சி யார், எந்த எதிர்கட்சியும் அரசியல் பண்ண, இப்போ எங்களுக்கு அரசியல் இதை பண்ணி ஆகுதுன்னா இந்த அரசு தான் மொத்தமாக செயலிழந்து போச்சுன்னு தான் நாங்கள் சொல்கிறோமே. ஏற்கனவே நிர்வாக திறனற்ற அரசு இந்த அரசு, எந்த மந்திரிகளும் சரி இன்னைக்கு எந்த நடவடிக்கைகளும் விரைவாக மக்களுக்கான பணியை செய்யறது இல்லை, ஏதோ கடமைக்குன்னு செய்யறாங்க. இதே முதலமைச்சர் தான் சொன்னார், தேர்தலுக்கு முன்பாக ஒரு ஜீபும்பா பெட்டியை வச்சுக்கிட்டு இதுல போட்ட உடனே 100 நாள்ல நீங்களே வாங்க கோட்டைக்கு, நானே இருப்பேன், யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இது வரைக்கும் இப்போ போட்டிருக்காங்களே மனு, அப்போ இது வரைக்கும் மனு இப்போ இவங்க எல்லா மனுக்களும் எல்லா குறையும் தீர்த்துருந்தா எதுக்கு இதில் போய் மனு வாங்குறாங்க, எதுக்கு மனு சேருது, இதுக்கு ஒரு கூட்டமா? நான் கேட்குறேன் முதலமைச்சரே, நான் கேட்குறேன் அதிகாரி உங்கள் ஊடகம் மூலமாக கேட்குறேன், அவங்க அந்த 100 நாள் அந்த கோரிக்கையில் மாவட்டம் மாவட்டமாக போனார், கோரிக்கை மனு வாங்கினாங்க, அந்த மனுவுக்கெல்லாம் தீர்வு கிடச்சிருந்தா இன்னைக்கு எதுக்கு கோரிக்கை மனு கொடுக்க போறாங்க? அந்த கோரிக்கை மனுவில் எத்தனை தீர்வு கண்டிருக்கு, எத்தனை பேருக்கு அவங்க பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க? ஒன்றுமே கிடையாது, எல்லாம் விளம்பர நோக்கத்தோடு தான் எல்லாமே இதுதான். இன்னும் விழிக்கவே இல்லையா? இப்போ பாருங்க தூத்துக்குடி போ, தூத்துக்குடி என்ன ஆச்சுன்னு தெரியல, திருச்செந்தூர் என்ன ஆச்சுன்னு தெரியல, கடற்கரையை ஒட்டி இருக்கிறது. அதே மாதிரி இப்போ திருநெல்வேலி 2 துண்டாகிட்டாங்கன்னாங்க, 2 பிரிவாகி போச்சுன்றாங்க, 2-3 பிரிவாக போகுது. மக்கள் பூரா எதில் எவ்வளோ பேர் பாதிச்சிருக்காங்க என்னன்றது இன்னும் கணக்கு எடுக்க முடியலன்றார் எங்கள் மாவட்ட செயலாளர். எங்கே இந்த நிவாரணப் பொருள் பொதுச் செயலாளர் சொன்னார் எங்கே அனுப்புறதுன்னா, மாவட்ட செயலாளர் சொல்கிறாரு, அண்ணே நான் நீங்கள் அனுப்பும்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னே, நான் எங்கிட்டு வர்றது எங்கே கூட்டி போகிறதுன்னு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு வெள்ளம் போயிட்டுருக்கு, தண்ணி போயிட்டுருக்கு, எங்கே பார்த்தாலும் மக்கள் இதில் இருக்காங்க, எல்லாத்தையும் உடமையெல்லாம் இழந்துட்டாங்கன்றாங்க. இதெல்லாம் முதல்ல விழிப்புணர்வோடு இருக்க வேண்டாமா? நேத்தே 4 அமைச்சர்கள் அனுப்பி அவங்கள பாதுகாப்பாக உட்கார வச்சு இந்த மாதிரி பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டாமா? இவ்வளோ மழைப்பொழிவு வரும், இவ்வளோ இது இருக்குன்றது இப்போ கரெக்டாக வானிலை மையம் கரெக்டாக சொல்கிறாங்க. முன்னால் தான் அது நடக்காது, வேற என்ன சொல்லுங்க. இந்த நேரத்தில் மாநாடு தேவையாங்க, மாநாடு வந்து இந்த அரசாங்கம் திமுக நடத்தி என்ன பேர் வாங்க போகிறாங்க? மக்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் இந்த மக்கள் இந்த அரசை காரி உங்குறாங்க, திட்டுறாங்க, வசப்படுறாங்க. இப்போ நேற்று கூட இந்த 6000 ரூபா கொடுக்குறத வெள்ள நிவாரணம் கொடுக்குறாங்க, வெள்ள நிவாரணம் கொடுக்கறத இப்போ என்ன உதயநிதி நேற்று என்ன சொல்லியிருக்காரு, விடுபட்டவங்க அட்டை இல்லாதவங்க டோக்கன் இல்லாதவங்களும் வாங்கிக்கலான்றாங்க. அப்போ என்ன அர்த்தத்தில் அதை டோக்கன் கொடுத்துருக்கா? அப்போ இவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? டோக்கன் கொடுத்ததில்ல விடுபட்டுருங்கன்னு ஒத்துக்கிறாங்களா? அதிகாரிகளை ஒத்துக்கிறாங்களா? அப்போ விடுபட்டவங்களாம் என்ன கணக்கில் வைக்க போகிறாங்கன்றது தெரியல, எந்த முறையில் இவங்க கொடுக்க போகிறாங்க என்னன்றதே தெரியல. நான் அதே மாதிரி 1000 ரூபா நம்ம நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு, ஜ
ஜனவரி மாதம் கூட விடுபட்டவங்க அதை உண்மையிலேயே அவங்க தகுதி உள்ளவங்க மனு செய்யலான்றாரு. அப்போ தகுதி உள்ளவங்கள இந்த அதிகாரிகள் எடுக்கலையா, ஏற்கனவே எடுக்காமல் விட்டுட்டாங்களா, அது இந்த அரசாங்கம் தெரியுதா என்பது தெரியல. எல்லாமே வந்து இந்த அரசாங்கம் முன்னுக்கு பொன் முரணாக மக்கள் பணியில் தொய்வடைந்து விட்டது. முழுக்க முழுக்க நிர்வாகம் முடங்கி விட்டது. நிர்வாக திறனற்ற அரசாக இந்த அரசு இருக்கு. விளம்பரம் மட்டுமே இந்த நோக்கமாக கொண்டு இந்த அரசு செயல்படுது. ஏன்னா இன்றைக்கிப்பா இந்த 4000 கோடி போனது என்னன்னு தெரியல. இப்போ இந்த பக்கம் இது இல்லை. இப்போ நம்ம மதுரையை பாருங்கள், இன்னும் மழை பொழிவு இருக்குன்றான். ஏதோ அங்கே கனி மீனாட்சியின் அருளால் நம்ம மதுரை ஏதோ இப்போ காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம், காப்பாற்றப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் மழை பொழிவு வந்துச்சுன்னா நம்ம மாவட்டத்தை யார் பார்க்க போகிறாங்கன்னு தெரியல. இங்கேயே எங்கேயும் பார்த்தாலும் குப்பை கூளமும், எங்கே பார்த்தாலும் சாக்கடை நாத்தமாக இருக்குது, சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் பார்த்து நீங்களே வந்திருப்பீங்க, குண்டு மூலியமாக நீங்கள் எப்படி வந்தீங்கன்னே தெரியல. பாய் பேர் கீழே விழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன். கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. நான் இப்போ வர்றதுக்கே எங்கள் வீட்டிலேருந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டு லோடு அங்கே அனுப்பியிருக்கோம், இப்போ இங்கே அனுப்புகிறோம். இந்த நீங்கள் இந்த சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக கட்சி என்ன செஞ்சுது, எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ அனுப்புனார், எந்தெந்த சேர்மன் என்னென்ன அனுப்புறாங்க, மேயர் எவ்வளோ அனுப்புறாங்க, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்காங்க மேயர், அந்த அவங்கள நம்ம தமிழர்கள் தானே, நம்ம சகோதரர்கள் தானே, தென் மாவட்டத்திலேருந்து போய் குடியிருந்துருக்காங்கள, அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேணாமா, யாராக இருந்தாலும் நம்ம மனிதாபிமான அடிப்படை உதவி பண்ணாமா, திமுக செஞ்சதா, செய்யவே இல்லை. ஆனால் எங்கள் காலத்தில் நாங்கள் எல்லா பேருமே செஞ்சோம். எங்கள் எல்லா மாவட்டங்களும் எங்கள் அம்மா கட்டாயப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்ட நிர்வாகங்கள், அமைப்பு ரீதியாக இருக்க மாவட்டங்கள் அனைவருமே வந்து உங்களால் முடிந்த உதவிகளை, அரசு மட்டும் செஞ்சால் உதவினா பத்தாது, மக்களுக்கு எல்லாரும் நம்மளும் உதவிடணும், கட்சிக்காரங்க உதவியும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சிறப்பாக செயல்பட்டதுனால தான் நாங்கள் வந்து 2015 நாங்கள் சிறப்பாக செயல்பட்டதுனால தான் 2014 நடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் மீது அபிமானம் கொண்ட மக்கள் தனித்து நின்று ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி அதிமுக. அம்மாவை ஆட்சியில் அமர வச்சாங்க. அந்த தைரியம் திறன் எங்க, நான் கேட்கிறேன் திமுகவுக்கு. இப்போ அவங்க நல்லா செயல்பட்டோம், எங்களை மத்திய குழு பாராட்டுதுன்னு சொல்றாங்கல்ல, இந்த வர நாடாளுமன்ற தேர்தலில் மக்களே எங்களை பாராட்டுறாங்க. நாங்கள் எல்லாதும் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறோம். எனவே நாங்கள் தனித்து 40 தொகுதியில் நான் நிற்க போகிறோம், எந்த கட்சியும் கூட்டணி கிடையாது அப்படின்னு அறிவிக்க தயாரா, திமுக அறிவிக்க தயாராங்க. எங்கள் அம்மா அறிவிச்சாங்கல்ல 2015, அதுக்கு முதல்ல இருந்தது எங்க, நாங்கள் வந்து எப்படி செயல்பட்டோம்ன்றதுக்கு மக்கள் மத்தியில் நாங்கள் ஒரு நற்சான்றிதழ் கேட்கறதுக்காக. இந்த தேர்தலில் எங்கள் தோழமை கட்சிக்காரங்க கோச்சிக்கிற கூடாது, 234 தொகுதிகளிலும் ரெட்டலை தான் நிற்கணும்னு சொல்லி நின்று ஜெயிச்சு வந்த கட்சி தான் அதிமுக. அந்த திறன் அந்த திறமை இந்த திமுக இருக்கா, இப்போ இவ்வளோ செயல்பட்டு இருக்காங்க, நாங்கள் பாராட்டுறாங்க வச்சுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த திறமை இந்த திமுக இருக்கா சொல்லுங்க, நீங்க கேளுங்க, திமுகவுக்கு இருக்கான்னு கேளுங்க. எல்லாமே விளம்பர நோக்கத்தோடு செய்கிறாங்க, ஒன்றுமே கிடையாது. வெற்று அரசு இந்த அரசு, வெற்றுத்தால் வெற்றுத்தால் கிறுக்கப்பட்டது, ஒன்றும் இல்லை. ஆட்சி மக்கள் நிறைய எதிர்பார்த்தாங்க, அந்த ஆட்சியில் முதலமைச்சர் நிறைய செய்வார்னு பார்த்தாங்க, ஒன்றும் கிடையாது. எனவே இந்த அரசு சுத்தமாக செயலிழந்து விட்டது. நிர்வாக திறனற்ற அரசாக, ஒரு எந்த விதமான செயல்பாடு இல்லாத அரசாக இருக்கிறது. இல்லையா, 5 மணி வரைக்கும் மழை இருக்குறாங்க. ஸ்கூல் பிள்ளை ஏற்கனவே தொற்று நோய் மதுரையில வந்து, மதுரையில தான் டெங்கு அதிகமா இருக்கு, மதுரையில தான் டெங்கு மலேரியா எல்லாமே இருக்கு. எங்க பாதிப்பு இல்லை, இப்ப எவ்வளவு மழை பொழிவு இருக்கு, ரெட் அலர்ட் கொடுத்து லீவ் விட வேணாமா, சரி அது அவர் நிர்வாகம் அவங்க செய்யறது அவங்களுடையது. அவர் மேல இருந்து சொன்னா தானே, மேல இருக்க சொன்னா தானே கீழே இருக்க செய்ய முடியும். வேற மோகன் எதுவும் கேக்குறீங்களா? சரி, இல்ல இல்ல இல்ல, என்ன ஹரி எதுவும் கேக்குறீங்களா? ஆஹ்.
போதும் போதும் எல்லாம் திமுக சப்போர்ட் பண்றீங்களா? ஏதோ திமுகக்காரங்க உங்களை கவனிச்சுட்டாங்களா? என்னங்கப்பா அது? என்ன நீங்க கேட்கவே மாட்டேன்றீங்க. ஏ மாநாடு நடத்துறத என்ன மக்கள் விரும்புவாங்களாப்பா? இந்த நேரத்துல அங்கிட்ட வடமண்டலம் பூரா பாதிக்கப்பட்டிருக்கு, தென்மண்டலம் பூரா பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல மாநாடு நடத்தணுமா? அப்படி என்ன சாதிக்க போறாங்க இந்த மாநாட்டுல? சரி போடுங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.